நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கெஞ்சி பாப்போம், ஒத்து வரல அட்டாக் தான். அன்பே அட்டாக் நான் தானே? ஆமாண்ணே. திரும்ப டவுட்டா? இல்லை இனிமே கேட்க மாட்டேன். ஆமா, தலையில் அடிபட்டு ரத்தம் வராத. வந்தா வரட்டும், ரத்தம் வராமல் எப்படி அட்டாக் பண்ண முடியும்? அட்டாக் பண்றது நாங்க பயந்து மிரண்டு போனோம். பயத்துல சம்மதம் சொன்னோம். சரியா அன்பன, நீங்க சிக்னல் கொடுங்க. ஒரே நேரத்துல சும்மா மிரண்டு போற மாதிரி ஒரே அட்டாக் தான். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. நாங்க பாண்டவர்கள். உள்ள வாங்கப்பா. நான் கடைக்குட்டி குட்டி சுந்தரம், பாண்டவரத்து செல்லும். நான் அழகு சுந்தரம். நான் அழகா இருக்கிறதால தாத்தா அழகு சுந்தரம் பேர் வச்சிருக்காங்க. நான் அன்பு சுந்தரம், அன்பா இருக்க உங்ககிட்ட அன்பா இருப்பேன். பரவாயில்ல, உட்காருங்க. டாங்க்ஸ் அண்ணி. என்ன அண்ணியா, எப்ப தாலி கட்டினீங்க? பாத்து பேசப்பா, வார்த்தை தப்பா இருக்கு. நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? எதுக்கு இப்ப அவசரப்படுற? ஜாரிடா. தெரியாரினா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நல்லா அண்ணா, ரொம்ப நல்லவர். இத சொல்லத்தான் வந்தீங்களா? சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. தம்பிகளா, பாண்டவர்களை பத்தியும் பாண்டவர் இல்லத்தை பத்தியும் நல்லா விசாரிச்சிட்டேன். பிரச்சனை எங்க பக்கம் இல்லப்பா, உங்க குடும்பத்துல தான். எங்க குடும்பத்துல பிரச்சனையா? என்ன பிரச்சனை அண்ணா? ஐயா வேற ஏதோ சொல்றாங்க. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை? நல்ல சுந்தரத்துக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பொண்ணு பார்க்கவே பொய் சொல்லி தானே கூட்டு வந்தாங்க. விருப்பம் இல்லாதப்போ நான் என்னப்பா பண்ண முடியும்? நீங்க என் இடத்துல இருந்து பாருங்க, நியாயம் புரியும். உங்க இடத்துல இருந்து பாக்கணுமா? அப்ப அங்க உட்கார்ந்து பாக்கணுமா? மொத்த பேரும் கிறுக்கா இருப்பாங்க போல இருக்கே. உங்க முடிவு தான் என்ன? என் அப்பா சொன்னது உங்களுக்கு புரியலையா? ஒத்து வராதுன்னு அர்த்தம். நீங்க கிளம்பலாம் அண்ணே. அட்டாக். இங்க யாருங்க? நாங்க இப்படி பேசுறத வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. எங்க நல்லா அண்ணன் கல்யாணத்துக்காக என்ன வேணா என்ன வேணா செய்வோம். என்னப்பா மிரட்டுறீங்களா? மதியாரே, நாங்க வேற மாதிரி. உயிரே போனாலும் சம்மதம் சொல்லாம அட்டாக்க வாபஸ் வாங்க மாட்டோம். பாண்டவர்கள் அஞ்சா நெஞ்சர்கள். பத்து நாள் ஆனாலும் எங்க போராட்டம் தொடரும். என்னப்பா அது? ஏய் லூசு பசங்களா, எந்திரங்கடா. சம்மதம் சொல்லாம எந்திரிக்க மாட்டோம், எந்திரிக்க மாட்டோம், எந்திரிக்க மாட்டோம், எந்திரிக்க மாட்டோம். சரிங்க, எனக்கு சம்மதம், எந்திரிங்க. ஏய் என்னடி சொல்ற? எந்திரிங்க மேல. ஐயாவும் சம்மதம் சொன்னோம், சொன்னாதான் அட்டாக்க வாபஸ் வாங்குவோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். எந்திரிக்க சொல்லுங்க, எந்திரிக்க சொல்லுங்க, எந்திரிக்க சொல்லுங்கப்பா. எந்திரிங்கப்பா, பாண்டவர்களை பாக்கிறதுக்கு நான் வரேன். எனக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயத்த பேசிக்கலாம். ஐயா, ஏன்பா என் காலில் விழுறீங்க? அதான் சரின்னு சொல்லிட்டேன்.
எப்படி பாண்டவர்கள் மாவீரர்கள் எனக்கு? என்ன மச்சா என்ன பண்ணி சம்மதிக்க வச்சீங்க? அது வந்து நாங்க மூணு பேரும் சொல்லல, சொல்ல மாட்டேன். அருவாளுக்கு ரோல காட்டி மறட்டி வர வைக்கலையே. இல்லண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, வேற மாதிரி பேச. அதெல்லாம் விடுங்கண்ணே, எதுக்கு முடிஞ்சத பேசிக்கிட்டு வரவங்களை எப்படி அசத்தணும்னு நல்லா நனக்கு ஐடியா கொடுக்கலாம். கவிதை புத்தகம் பத்தி பேசுற மாதிரி தானே வராங்க? ஆமா அப்படிதான். நல்ல மாமா கோவத்துல ஏதாவது சொதப்பிட போறாரு, கூப்பிட்டு கொஞ்சம் கிளாஸ் எடுங்க. கூப்பிட்டு பேசி புரியவீங்கன்னு சொன்ன மாமா. மாப்ள இப்பவே கூப்பிட்டு பக்குவமா நடந்துக்க சொல்லி எச்சரிக்கை பண்ணுங்க. ஏ நல்லா, ஏ நல்லா, தாசே டேய் உனக்காக தான்டா நாங்க பேசிட்டு கோணி. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல வா, ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், இருந்தா வந்துடுறேன். வாடாங்கற. அப்படியா, சரி வர. ராசு வாத்தியார வரவேற்று ஒரு வரவேற்பு கவிதை எழுதியிருக்கேன், படிக்கிற கேக்கியா? எழுதுறது நான் தான், எதுக்கு பார்த்து படிக்கணும்? வாசற்படி ஏறி வருவது யாரு, வாசற்படி ஏறி வருவது யாரு, வயதில் மூத்த வாத்தியாரு. எப்படி? அடுத்த வரி கேளு. முதல் சந்திப்பில் நம்மிடையே ஏற்பட்டது பிணக்கம், முதல் சந்திப்பில் நம்மிடையே ஏற்பட்டது பிணக்கம், மன்னித்து விட்டேன் உங்களை, வருக வணக்கம். மாமா இப்ப வேணாமே. ஏன் வேண்டாம்? எதுக்கு வேண்டாம்? என்ன காரணத்தால வேண்டாம்? இந்த கவிதையை சொன்னா வேற பொண்ணதான் பாக்கணும். சிவகாமி அம்மா என்ன சொன்னீங்க இப்போ? என்ன சொன்னீங்க இப்போ? உங்களத்தையும் கேக்குறேன், ஏதோ பொண்ணுன்னு என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அப்படியா சொன்னேன்? ஆமா அப்படித்தான் சொன்னீங்க. ஏதாவது பொண்ணு. நல்ல மாமா, எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? பொண்ணான வாய்ப்ப நழுவ விட வேண்டான்னு சொன்னாங்க. இன்னொரு பொண்ணான வாய்ப்பு தேட வேண்டியிருக்கும், நல்ல பொண்ணான வாய்ப்பு இதுதான் நாங்க, அப்படிதானே சொன்னீங்கம்மா? ஆமா ஆமா அப்படிதான் சொன்னேன். இல்ல தெரியாமத்தான் கேக்குதேன், என்னைய பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? சொல்லுங்க, என்னைய பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னு கேட்க. நல்ல எதுக்குடா கோவப்படுற? கோவப்படாம, கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? அண்ணா அவங்க தப்பா சொல்ல, நீங்க தப்பா கேட்டீங்க. அது கிடக்கு, நீங்க கவிதையை படிங்கண்ணே, நாங்களாம் ஆர்வமா இருக்கோம், படிங்கண்ணே.